சார் இது எப்போ சார் இது 1980 1980 சரிங்க பசி அப்படிங்கிற படம் அதாவது 76ல நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் சரிங்க 80லேயே பெஸ்ட் ஆக்டர் அவார்டு சீஃப் மினிஸ்டர் மக்கள் தலகம் புரட்சி நடிகர் அவர்கிட்டேருந்து வாங்குறேன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது அதுக்கு ஏன் அப்படி கையை பிடிச்சி கும்பிட்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது பின்னாடி மனோரமா டிஎம் சவுந்தரராஜன் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சிவகுமார் எல்லாரும் பரிசு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய ஃபோட்டோகிராஃபர் பளிச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எனக்கும் அந்த வருஷம் நான் புதுமுகம் நானும் போய் வாங்குகிறேன் ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்தார் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு ஏண்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் எல்லாரையும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாதாங்கிற கோபம் வந்தது எனக்கு இதெல்லாம் இவ்வளவு நேரம் தானே வரும் இதை எப்படியோ அவர் கவனிச்சிட்டார் கவனிச்சுட்டு கணேஷ் பக்கத்தில் வாங்க நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் மறுபடியும் பக்கத்தில் வாங்கினேன் ரொம்ப பக்கத்தில் போனேன் தோளில் கை போட்டார் போட்டு கேமராமேன்லாம் பார்த்து எல்லோரும் ஒரே மாதிரி எடுங்கப்பா அப்புறம் கேட்கணுமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் எல்லோரும் கை தட்டினாங்க ஆடியன்ஸ் எல்லாம் அப்போ என்கிட்ட சொன்னார் இதெல்லாம் சினிமாவில் சகஜம் அப்படின்னாரு அப்படி கையை எடுத்தார் கீழே நான் அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு அழுதுட்டேன் உடனே அவர் கையை பிடிச்சிட்டார் அந்த ஃபோட்டோ அது சான்ஸ் இல்லை செமஸ்டர் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஃபோட்டோ தான் பெஸ்ட்டு என் வீட்டில் இருக்கிற ஒரே ஃபோட்டோ இதுதான் பட் இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆமாம் அதை நீங்கள் அவ்வளோ பெரிய ஜாமான்களோட நீங்கள் அவார்டெல்லாம் வாங்கிட்டீங்க அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கையால் கொடுத்துருக்காரு அவர்லாம் பார்க்கணுன்ற நிறைய பேர் கனவு கொண்டு இருப்பாங்க நிறைய அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க எனக்கு இது போகும் அவர் கையை தொட்டார் மேலே கை போட்டார் அது போகும் அப்படியே நான் ஓரமாக நின்றுட்டேன் இந்த குரூப் ஃபோட்டோ எல்லாமே நிற்கலை எல்லோரும் நிற்கிறாங்க இவர் குரூப் ஃபோட்டோவில் இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு அதில் நான் இல்லை அதில் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே பார்த்தாரு நான் அங்கே எங்கேயோ இருந்தேன் கணேஷ் அப்படின்னு கூப்பிட்டாரு சார் கலைவாணர் அரங்கத்தில் அத்தனை பேர் முன்னாடி கூப்பிட்ட உடனே ஓடியே போனேன் ஐயா அப்படின்னேன் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றி நிறைய பேச முடியல அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் என்ன அப்படின்னாரு அவர் ஒரு கலைஞனாக இருந்ததுனால ஒரு கலைஞனுடைய பெயின் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு உண்மைதான் அவர் கலைஞனாகவோ மனிதனாகவோ அல்ல அந்த நிமிஷத்தில் ஒரு தெய்வம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும்போது வழங்குதுன்னு அன்பை கூட வழங்கலாம் இல்லையா கட்டாயமா தெய்வமாகலாம் ஓகே சார் உங்கள் திருமணம் வந்து எப்படி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லை எப்படி காதல் திருமணம் அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன் காதல் திருமணம் தான் ஆனால் ரொம்ப யோசித்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் உடனே சம்மதிக்கலை அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்புறம் கடைசியில் நாங்கள் போல்டாக இருந்ததுனால சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் எவ்வளோ ஓல்டாக இருந்தாலும் நம்ம ஒன்றாவே இருக்கலாம் ஆமாம் முடிவு பண்ணிட்டீங்க அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சார் இப்போது நீங்கள் வந்து லவ் லெட்டர்லாம் நல்லா எழுதுவீங்களா அது ஒரு பெரிய கதை உண்டு அவ வந்து நல்ல கான்வென்ட் ஸ்கூலில் படித்தவங்க பிஎஸ்சி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அவங்க ஏஜி சார்ஸை வேலை பார்த்து பெஸ்ட்டு உமன் அப்படின்னு இப்போ அவார்டு வாங்கியிருக்காங்க நான் போர்டை ஸ்கூலில் படித்தவன் எனக்கு ஒன்றும் பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது அதனால் நான் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிவிட்டு நான் இப்போ ஜம்முவில் இருக்கேன் அவங்க ட்ரிவாண்டரத்தில் இருக்காங்க இமயம் முதல் குமரி வரை அதுதான் த டிஸ்டன்ஸு எனக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசையாக இருக்குது நான் எப்படி லவ் லெட்டர்னால் என்னென்னு தெரியாது உடனே நான் பாட்டு எழுதிட்டேன் வித் ரெஃபரன்ஸ் டு த டிஸ்கஷன் வி ஹேடு அட் ஹோட்டல் இந்தியன் காஃபி ஹவுஸ் ஆன் 25th ஈவினிங் 5 o'clock இப்படிலாம் எழுதியிருந்தேன் அது லவ் லெட்டர் மாதிரியே இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதாவது எழுதுன மாதிரி இருக்கு எனக்கு எப்படி எழுத தெரியல இது எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டேன் அவளும் படிச்சிட்டான் அவள் அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கல அப்புறம் அவள் எழுதுனான் மை லவ் ஹவ் ஆர் யூ ஐ வாஸ் லாங்கிங் டு சி என்னென்னமோ லெட்டர் லாங்கிங் கிங்னு என்ன லாங்கிங்னா நீளமான லெட்டரா அப்படின்னு அப்புறம் ஒரு வாத்தியார் லாங்கிங்னா ஆமாம் அப்புறம் ஒரு வாத்தியார்கிட்ட காமிச்சேன் ரெண்டு லெட்டர் இது என்னது இதாண்டா லவ் லெட்டர் நீ எழுதுறது அபிஷியல் லீவ் லெட்டரா இப்படியே எழுதுவேன் வித் ரெஃபரன்ஸ் டு தி டிஸ்கஷன் வி ஹேட் செக் இப்படி எழுதாத ஃபேமிலி பற்றி காதல் திருமணம் வந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்க மனைவி பற்றியும் சொன்னீங்க அவங்க வேலை பார்த்த இடத்துல வந்து சிறந்த பெண்மணியாக அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க சார் கட்டாயமாக நீங்கள் சொன்னதை வச்சே தெரியும் உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும் எப்படி கண்ட்ரோலாக இருக்கும்னு தெரியுது இன்னும் ஃபர்தராக தெரியணும்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்களுடைய பிளட்டு சம்மந்தப்பட்டவங்களை வர சொல்லாமா ஆ வர சொல்லுங்களேன் ஆ
உங்க பேருங்க சிஸ்டர்? என் பேரு பிச்சு லட்சுமி. பிச்சு லட்சுமி. எங்க அம்மா பேரு பிச்சு. ஓகே. எங்க அம்மா வந்து அவ அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் பிறக்காம இருந்ததுனால கடவுள்கிட்ட பிச்சை எடுத்தா குழந்தை பிச்சை கேட்டால் குழந்தை கிடைக்குன்னு பிறந்ததுனால பிச்சு அப்படின்னு வச்சுட்டாங்க. இவ்வளோ ஸ்கூலில் போய் சேரும்போது பிச்சுன்னு வச்சேன். என்னப்பா பிச்சு பிச்சுன்னு பேர் பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து நீ பிச்சுன்னு வச்சுக்காத, வேணா பிச்சு லக்ஷ்மின்னு சேர்த்துக்கோ அப்படின்னு பிச்சு லக்ஷ்மின்னு வச்சோம். அப்புறம் கடைசியில் பார்த்தா எல்லோரும் லக்ஷ்மியை விட்டு இப்போ பிச்சுன்னு தான் கூப்பிட்றாங்க. அவளை பிச்சு எடுத்துடுறாங்க இவங்கள. ஆமாம் ஆமாம், நான் பிச்சு எடுத்துடுறேன் எல்லாரும். அது ஒரு கேட்ச் நேம் மாதிரி ஆயிடுது. ஸ்கூலில் ரொம்ப அழுவேன். எல்லாரும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் கேட்குறாங்க பேரை, விஜயலட்சுமியா, சுப்பு லட்சுமியா, முத்து லட்சுமியான்னு. பட் யாருக்குமே அந்த பிச்சுங்கிற பேர் தெரியல. தெலுங்குல பிச்சின்னா பைத்தியம்னு வேற சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேர் வச்சுருக்கீங்களேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் காலேஜ் போனவுடனே அது கேட்ச் நேம் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன நல்லா. ஓகே, ஈஸியாகவும் இருக்குல்ல. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் ஃபேமிலியும் வந்தாச்சு, பேர குழந்தையும் வந்தாச்சு, அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷுவல்ஸை பார்க்கலாம். ஆடியோ விஷுவல்ஸ் இருக்குது பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் கூட சொல்லுங்கள். ஓகே. வந்து வளர்ந்த ஊர், வீடு, கோயில். எங்கள் வீட்டில் பசுமாடு இருக்கும், வாசலில் மேய்ஞ்சிட்டு வரும். வந்தவுடனே அந்த ஆட்டுக்கல் குழவி பார்த்தீங்கள, அங்கே பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் அரைச்சி ஒரு கொண்டு கொடுப்போம். அது அங்கேருந்து வேகமாக வரும், வந்து இதில் இருக்கான்னு பார்க்கும். இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருக்குன்னு அங்கே போயிடும். அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் படுத்திருக்கும். மாடு வந்திருக்க சமயத்தில் நாங்கள் எங்கேயாவது போயிடுவோம், குழந்தை படுத்திருக்கும், மாடு அங்கேருந்து வரும். ஐயோ குழந்தை குழந்தைம்பாங்க. ஒன்றும் செய்யாது, இந்த மாடு அழகாக காலை அப்படி வச்சு இப்படி வச்சு குழந்தை மேலே படாமல் போயிடும். இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? இந்த வீடு பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு. இப்போவும் நான் போனேன்னா எந்த எப்போ திருநெல்வேலி போனாலும் அந்த ஊரில் போய் அந்த ஆத்தங்கரை, திருநெல்வேலி ஆத்தங்கரையில் குளிக்காமல் போகவே மாட்டேன்.